ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்பர்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாள் உங்க எல்லாருக்கும் இனிமையான நாளா அமையணும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பேர் ஆஃப் சன்கான்யூர் எடுத்திருக்கோம், அதோட பிரைஸ் டீடைல்ஸ், தென் அதுக்கு நம்ம என்ன ஃபீட் பண்றோம், அது என்ன மாதிரி கேஜஸ் வந்து நம்ம அதுக்கு கொடுக்கணும், பிளஸ் வந்து ப்ரீடிங் எப்படி போடணும், இது எல்லாமே வந்து ஃபுல் டீடைல்ஸாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கறதுல ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்கன்னு தெரியுது. சில பேர் வந்து ஃபுல்லாகவே பார்க்குறீங்க, ப்ளஸ் வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனான வேர்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து என்னை வந்து பேச வைக்கிது. எவ்வளோ தான் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனான கமெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து உங்கள் லைக்ஸ், இது எல்லாமே தான் என்னை பேச வைக்கிது. ஸோ வந்து ரெகுலராக வந்து பேர்ட்ஸ் அப்டேட்ஸ் இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து கேட்ட வந்து ஃபார்ம் விசிட், ஃபுல் ஃபார்ம் விசிட் நான் போடலை. ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு 40 பேர்ஸ் வந்து நாங்கள் வந்து ரெட் புல் அண்டு ஒயிட் புல் வந்து எடுத்திருக்கோம். அதாவது லூட்டினோ ஃபிஷர் அண்டு அல்பினோ ஃபிஷர் எடுத்திருக்கோம். அந்த வீடியோஸும் அந்த கேஜ் செட்டப் வீடியோஸ் ப்ளஸ் வந்து பஜ்ஜிஸ் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய செட்டப் போட்டிருக்கோம். இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து வரும். நீங்கள் கேட்ட ஒரு ரிக்வஸ்ட்காக தனித்தனியாக நாங்கள் வந்து காட்டலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து அதில் சிக்ஸ்லாம் இறங்கியிருக்கு, அதெல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ரெகுலராக நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, சன்கானியரை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். நம்ம எடுத்த சன்கானியரை உள்ளே வந்து வீடியோவில் அழகாக எப்படி இருக்காங்க, எவ்வளோ பிரைட்னஸான கலரில் வந்திருக்காங்கன்ட்டு ஃபுல்லாகவே வீடியோக்குள்ளே வந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே. ஹாய் டியர் பிரதர், சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டி தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் வணக்கம். இவங்க தான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய 2 பேர்ஸ் ஆஃப் சன்கான்யூர்ஸ். பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸாக, எவ்வளோ கலர்ஸாக வந்து அழகாக இருக்காங்க. நல்ல மெச்சூரிட்டியான ஸ்டேஜ்க்கு வந்து ஓரளவுக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து இன்னும் பேர்ச் மட்டும் மாற்றணும். இது வந்து ரவுண்ட் பேர்ச் தான் இருக்குது, ஆனால் இந்த பேர்ச் வந்து இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. என்ன தான் இருந்தாலும் நேச்சுரல் பேர்ச் வந்து மாற்றணும். இப்போ தற்சமயத்துக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கான ஒரு பேர்ச் வந்து நாங்கள் இதை வச்சுருக்கோம். தென் வந்து இவங்களை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லியே ஆகணும். சன்கான்யூர்ஸ் பற்றி, இவங்க மேல் அண்ட் ஃபீமேல் கரெக்டாக தான் வந்து இருக்காங்க. ஒரு ஒரு இடத்துலையும் வந்து தனித்தனியாக எடுத்தது தான். ஒரு பேர் ஒரு இடத்துலையும், ஆக்சுவலாக ரெண்டு மேல் ஒரு இடத்துலையும், ரெண்டு ஃபீமேல் ஒரு இடத்துலையும், அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி எடுத்தது. ஏன்னா வந்து சேம் பேரண்டில் வந்து இது போடக்கூடாது. சேம் பேரண்டில் போடும்போது எப்பயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா வந்து ப்ரீடிங் போடுறது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ப்ரீடிங் போடுற ஒரு மோட்டிவில் எடுக்கலை. சன்கானியர் வந்து கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். தென் இவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீடிங் நாங்கள் கொடுக்குறோம்னு பார்த்திங்கன்னா, சீட் மிக்சஸில் வந்து எல்லா டைப் ஆஃப் சீட் மிக்சஸும் கொடுக்குறோம். ஸ்மால் டைப் ஆஃப் சீட்ஸ்லேருந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், சஃபோலா சீட்ஸ், இந்த மாதிரி எல்லா வகையான சீட்ஸும் கொடுக்குறோம். கூட வந்து பாவக்காய் விதை, அதுக்கப்புறம் வந்து பம்ப்கின் சீட்ஸு, உப்பு இல்லாத பிஸ்தா, இந்த மாதிரி எல்லா வகையான சீட்ஸும் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் பாதாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுப்போம். ஊற வச்சு அதை தோல் உரித்து வந்து பாதாம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரலாக வந்து எல்லாமே கற்பூரவல்லி, துளசி, இந்த மாதிரி எது எது வேணுமோ அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். வெஜிடபிள்ஸில் A to Z எல்லாமே, எது எதுலாம் நான் டாக்ஸிக் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். மெயினாக வந்து கேரட், பீன்ஸ், பீட்ரூட், அதுக்கப்புறம் முருங்கைப்பூ, முருங்கைக்காய், முருங்கை பிஞ்சு, இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கொடுத்துட்டு வரோம். தென் ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா பப்பாயா, போமோ கிரானட், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள், கிரேப்ஸ், எது எது வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். சில பேர் கேட்குறாங்க வின்டர் சீசனுக்குன்னு தனியாக ஃபுட் இருக்கா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. சம்மர் சீசனுக்கும் வின்டர் சீசனுக்கும் நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஒன்றா தான் வைப்போம். அது மாதிரி ஸ்ப்ரவுட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஸ்ப்ரவுட்ஸும் வந்து நாங்கள் கொடுக்குறோம். என்னென்ன ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்திங்கன்னா, ஊற வச்சதில் கோதுமை, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை, பச்சைப்பட்டாணி, வெள்ளைப்பட்டாணி, இந்த மாதிரி எல்லா வகையான இதையும் வந்து முளை கட்டி அது சில சமயம் கிராஸ் வளர்ந்ததுக்கப்புறமும் கொடுப்போம். அப்புறம் வந்து நல்லா வந்து அதை லைட்டாக பேக் பண்ணி தான் கொடுப்போம். ஏன்னா வந்து முளை கட்டினாலே பார்த்திங்கன்னா அதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக கனவா ஓடு, அப்புறம் கால்சியம் ஸ்ட்ரென்த்துக்காக அப்பப்போ கொஞ்சம் கால்சியோஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஜிங்கோவிட் கொடுக்குறோம். முக்கியமாக வந்து இவங்களுக்கு சன்லைட் வந்து அதிகமாக தேவை. சன்கான்யூருக்கு இருக்கட்டும், வேறு எந்த பேர்டாக இருக்கட்டும், டைரக்ட் சன்லைட் வந்து நிறையா தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து சோளக்கருது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான தேவையோ இது எல்லாமே வந்து நாங்கள் இந்த சன்கான்யூர்ஸ்க்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம்.
ஃபுட் டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோதான். பவுல் பார்த்தீங்கன்னா சில்வர் பவுல் வைங்க. ஒரு நாளைக்கு 2-3 தடவை வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். பர்ச் வந்து கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும், நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன். நீங்களும் வந்து பர்ச்சஸ் வந்து இந்த மாதிரி பர்ச்சஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த பர்ச்சஸை மாற்றிருங்க. ஏன்னா ஒன் டேக்காக வந்து டக்குன்னு வந்து ஒரு பர்ச் வைக்கணும்ன்ட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த நீம் பர்ச் வந்து ரெடி பண்ணிவிடுவோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் நீம் பர்ச் வந்து நாங்கள் வச்சுருவோம். ஓகே, இவங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 34,000. இதுக்கு முன்னாடி வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குது. சன் கன்யூர் ஈச் பேர் வந்து 34,000. 34 + 34 = 76,000 வந்து ரெண்டு பேரும் சேர்த்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து இதோட அப்டேட்ஸும் வந்து நாங்கள் போடுவோம். தென் வேறு என்ன இவங்களை பற்றி சொல்கிறது, சன் கான்யூர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீடிங்காக வெயிட் பண்ணணும். ப்ளஸ் வந்து இவங்களுக்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வந்து டீப்பர் டைப் ஆஃப் பாக்ஸ், அதாவது உயரமான பாக்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். தென் எல்லாமே இவங்களே செட்டில் ஆகிறது தான். ப்ரீடிங்காக நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. ஆக்சுவலாக வந்து ப்ரீடிங்கிற ஹேபிட் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா அழகாக வந்து ப்ரீடிங் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட்டு ஒரு பேரை மட்டும் எடுத்துன்னு போய் போட்டுட்டு, நானும் ப்ரீடரு, அது இன்கேஸ் வந்து ஒரு ஃப்ளூக்கில் வந்து யாருக்கா ப்ரீடாகிருக்கும், அப்படிலாம் ப்ரீட் பண்ணக்கூடாது. அதுக்கு பிடிச்சது இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் வந்து நாம் தான் வந்து அழகாக அதுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் இது பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம ப்ரீடிங்கிற ஒரு மோட்டிவுக்கே போகணும். அது இல்லாமல் நம்ம டைரெக்டாக வந்து ப்ரீடிங்கிற மோட்டிவுக்கு வந்து போகவே கூடாது. இது போட்டால் இவ்வளோ எடுக்கலாம், அது போட்டால் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் இவ்வளோ எடுத்துடலாம், எடுத்தவொடனே சன்கான்யூர் போட்டால் அழகாக எடுத்துடலாம், நான் பஜ்ஜீஸ் ப்ரீட் பண்ணிட்டேன், காக்டெயில் ப்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சன்னுக்கு போகலாமா, அப்படிலாம் இல்லை. பொறுமையாக வாங்க. அதுக்குன்ட்டு நான் வந்து யாரையும் வந்து டிமோட்டிவேட் பண்ணல. பொறுமையாக ஒரு நிதானமாக பிரதானமாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களாம். நீங்களும் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மக்கா ப்ரீடராக நீங்கள் ஃப்யூச்சரில் வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து போராட்டம் பண்ணி உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பீட்டா கரோட்டின் ரிச்சில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸாக கொடுங்க. ஏன்னா ஹீட் வந்து கொஞ்சம் வந்து அஃபெக்ட் ஆகும் இவங்களுக்கெலாம். பேர்டை வந்து எவ்வளோ வந்து நம்ம அழகாக அருமையாக பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதுங்களை வந்து அதுங்க அழகாக புரிஞ்சு வச்சுருக்குது. நாம் வந்து அதுங்களை வந்து புரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர்ஸில் வந்து செம்பருத்தி பூ கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பன்னீர் ரோஜா கொடுக்கலாம். இதெல்லாம் அதுங்களுக்கு ரொம்ப நல்லது. எதுவுமே வந்து இந்த நிறையா ஆயில்ஸ்லாம் விற்குது, அதெல்லாம் வாங்கி கொடுத்துடாதீங்க. எல்லாமே நேச்சுரலாக கொடுங்க. இந்தியாவில் வந்து கிடைக்காத ஒரு பொருளும் கிடையாது. நிறைய பேர் பல்லட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த பல்லட்ஸ்லாம் வந்து தேவையே கிடையாது. நம்ம ஊரில் கிடைக்காத பொருளா, நம்ம ஊரில் கிடைக்காத பொருளுக்கு பஞ்சமா? இங்கேருந்து நாம் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், கடைசியில் வந்து நாம் வந்து வெளிநாட்டில் இருக்க பொருளுக்கு வந்து திருப்பியும் கையேந்தின்னு இருக்கிறோம். அதை வந்து தயவு செய்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேர்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ். எதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈச் பேருக்கு வந்து 4 × 2.5 feet வந்து ஃப்யூச்சரில் கொடுத்துருவேன். இப்பயும் வந்து 4 × 2 feet இருக்குது கேஜில். இது வந்து டிஸ்பிளேயில் நான் கொஞ்சம் இதுவாக வச்சுருக்கிறதால சின்னதாக தெரியுது. 4 × 2 feet வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா 4 × 2.5 feet வந்து ஈச் பேர் போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் சில டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ராம் பர்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடைய கீழே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்ட எல்லா சர்ப்ரைஸும் வந்து வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு குறையும் இல்லாமல் அழகான வீடியோஸாக வந்து ரெகுலராக போட்டுட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.